பதினெட்டாம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல மதுரையை ஆண்ட ஒரு இஸ்லாமிய மன்னன் ஒத்தாலா பிரிட்டிஷ எதிர்த்து அலற விட்டாரு. அந்த மன்னனோட பேசப்படாத வரலாற்றை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் பேர் முகமது யூசுப் கான் என்கிற மருதநாயகம். வணக்கம், நான் பிரியதர்ஷினி, இது அகம் டாக்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மருதநாயகம் பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த யானை பலம் பொருந்திய ஒரு மாபெரும் வீரர். மதுரையை ஆண்டதால மருதநாயகம்னு இவருக்கு பேர் வந்துச்சு. இவரோட இயற்பேர் முகமது யூசுப் கான். பிறப்பால் இவர் இஸ்லாமியர் என்றும், இந்துவாக பிறந்து இஸ்லாமியரா மாறியவர் என்றும் ரெண்டு விதமான கருத்து நிலவுது. ராமநாதபுரம் மாவட்டம் பனையூர் என்ற கிராமத்துல 1725 பிறந்தவர் மருதநாயகம். சின்ன வயசுலே பெற்றோரை இழந்து முகமது கமால் என்ற ஆர்மி மேனால் வளர்க்கப்பட்டாரு. அவர் தான் முகமது யூசுப் கான் பேர் வச்சாரு. சின்ன வயசுல யோகாசனம், கலரி, வால் சண்டை, வர்ம கலை என்ற பல கலைகளை கத்துக்கிட்டாரு. வீரத்திலையும் விளையாட்டுலயும் முதல் இடம் பிடிச்சாரு. இளமை பருவத்துல தஞ்சாவூரை தலைமையா கொண்டு ஆட்சி செஞ்ச மராட்டிய மன்னர் பிரதாப் சின்ஹாவின் படையில கொஞ்ச காலம் வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் என்ன காரணமோ பாண்டிச்சேரி போய் அப்போதே கவர்னர் மன்சர் காக்லா வீட்டுல வேலை செஞ்சாரு. பாண்டிச்சேரி பிரெஞ்சு கீழ இருந்த காலகட்டம் அது. அதனால பிரெஞ்சு காரங்களோட பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. அங்கே வளர்ந்து பிறகு மார்சியா என்ற பிரெஞ்சு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போது பிரெஞ்சு, போர்டுகீஸ், இங்கிலீஷ் போன்ற மொழிகளை கத்துக்கிட்டாரு. பிரெஞ்சு படையிலையும் சேர்ந்தாரு. இவரோட அறிவு, தலைமை பண்பு, போர் நுட்பம் போன்ற திறமையை கண்டு பிரெஞ்சு தளபதிகள் வியந்தாங்க. 1750 பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் நாடு பிடிக்கும் போர் மூண்டது. அதுல பங்கேற்றாரு முகமது யூசுப் கான். பிரெஞ்சு படை தோர்த்தாலும் இவரோட திறமையை பார்த்து வேந்தாரு பிரிட்டிஷ் ஜெனரல் ராபர்ட் கிளைவ். பிறகு அவரை தன்னோட பிரிட்டிஷ் படையில இணைச்சு ஐரோப்பிய முறையில பயிற்சி கொடுத்தாரு கிளைவ். அடுத்தடுத்து நடந்த போர்ல மருதநாயகத்தோட வீரத்தால் பிரிட்டிஷ் படைகள் ஜெயிச்சது. அதனால அவரை படை தளபதி ஆக்கி கான் சாஹிப்னு பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சு புகழ்ந்தாங்க பிரிட்டிஷ். இந்த நிலையில 1755 பாளையக்காரர்கள் பிரிட்டிஷுக்கு வரி கட்ட மறுத்தாங்க. அவர்களிடம் வரி வசூலிக்கும் பொறுப்பு மருதநாயகத்துக்கு கொடுத்தாங்க. அப்போதுதான் மருதநாயகத்தோட வரலாற்றுல கரை ஏற்பட்டுச்சு. வரி கட்ட மறுத்து தீரத்துடன் போரிட்ட வீரன் அழகுமுத்து கோனையும் அவரோட தளபதியும் வீரங்கி வாயில கட்டி வச்சு சுட்டு கொண்டாரு மருதநாயகம். பாளையத்துல இருக்கும் நெற்கட்டான் சேவல்ல பெரும் சக்தியா இருந்த பூலி தேவனை எதிர்த்து போர் தொடுத்தாரு. அந்த போர்ல மருதநாயகம் முதல் முறையா தோல்வி அடைஞ்சாரு. அதுல மீண்டு வந்து மறுபடியும் போர் தொடுத்து பூலி தேவனை தோற்கடிச்சாரு. அதுக்கப்புறம் பாளையம் பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. ஒரு தடவை காவேரி கால்வாய் அணை எல்லாம் உடைச்சு விவசாயத்தை சீர்குலைக்கும் நோக்கத்தோட பிரெஞ்சு படை பிளான் பண்ணி நகர்ந்தாங்க. அவர்களை தடுக்கும் பொறுப்பு மருதநாயகத்துக்கு வந்துச்சு. முத்தரசு நல்லூர்ல முகாமிட்டு காவேரி கரைகளை கண்காணிச்சு பிரெஞ்சு படையோட திட்டத்தை வீழ்த்தி முறியடிச்சாரு. 1758 சென்னையை கேப்சர் பண்ண வந்தாங்க பிரெஞ்சு படைகள். அதை அறிஞ்சு மருதநாயகத்துக்கு அவசரமா தகவல் அனுப்பிச்சாங்க பிரிட்டிஷ். உடனே விரைந்து போய் குரிலா முறையில தாக்குதல் நடத்தி பிரெஞ்சு படைய வீழ்த்தி விரட்டி அடிச்சாரு மருதநாயகம். அதை கண்டு வேந்து போன பிரிட்டிஷ் அவருக்கு கமாண்டோ கான் என்ற பெயர் வச்சு பதவி உயர்வு அளிச்சாங்க. அவர் சென்னையில இருந்தப்ப மதுரை மீனாட்சி கோயில இருக்கும் நகைகள், சொத்துக்கள் எல்லாம் களவு போச்சு. உடனே மருதநாயகம் மதுரை திரும்பி களவாளிகளை பிடிச்சு பொருட்களை மீட்டு கோயிலுக்கு கொடுத்தாரு. இஸ்லாமியரா இருந்தாலும் மத நல்லிணக்கத்தை காத்தாரு. மக்கள் கிட்ட இணக்கமான போக்கு, வந்து குவியும் வரி வசூல் என சாதிச்சுட்டு இருந்த மருதநாயகத்தை மதுரைக்கும் நெல்லைக்கும் கவர்னரா 1759 நியமிச்சாங்க பிரிட்டிஷ். அவர் தலைமையில மதுரை அருமையா சீரமைச்சு மக்கள் மத்தியில அவருக்கு செல்வாக்கு பெருகுச்சு. 1760 மைசூரை சேர்ந்த ஹைதர் அலி பிரிட்டிஷ் படையை எதிர்த்து போர் தொடுத்தாரு. அப்போது பிரிட்டிஷ் படையின் கேப்டன் ரிச்சர்ட் ஸ்மித் உடன் சேர்ந்து ஹைதர் அலி படையை தாக்கும்படி மருதநாயகத்துக்கு பிரிட்டிஷ் உத்தரவு கொடுத்துச்சு. ஆனால் அவர் அதுக்கு மறுப்பு சொல்லி ஹைதர் அலியுடன் போர் புரிய தவிர்த்துட்டார்.
இருந்தாரு. இவரோட இந்த செயல் பிரிட்டிஷுக்கு அதிருப்தியை ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில மருதநாயகத்தோட முன்னேற்றம் ஆர்காட் நவாபுக்கு எரிச்சல் விட்டுச்சு. வணிகர்களும் மற்றவர்களும் தன் மூலமா தான் வரி செலுத்த வேண்டும்னு உத்தரவு போட்டாரு ஆர்காட் நவாப். அதுக்கு மருதநாயகம் ஒத்துக்கல. இவர் மீது அதிருப்தியா இருந்த பிரிட்டிஷ் அரசு நவாபுக்கு ஆதரவு செஞ்சாங்க. மேலும் மருதநாயகத்தை நவாபோட பணியாளர்னு அறிவிச்சாங்க. இது அவருக்கு பெரிய ஏமாற்றம் அளிச்சுது. அதுவரை 5 லட்சம் வரி வசூல் செஞ்சவர் இனி 7 லட்சம் வசூலிச்சு தருவதா உத்தரவாதம் கொடுத்தாரு. ஆனாலும் ஆர்காட் நவாப் மற்றும் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வந்த மனக்கசுப்பு நீங்கல. 1761 மக்கள் மத்தியில பிரிட்டிஷ்க்கு எதிரான உணர்வுகளை தூண்டுவதா சொல்லி மருதநாயகத்தை கைது பண்ண உத்தரவிட்டது பிரிட்டிஷ் அரசு. அதுதான் மருதநாயகத்தோட வாழ்க்கையில நடந்த முக்கிய திருப்பு முனை. இதனால் வரை யாருக்கு ஆதரவா இருந்து போர் செய்து வரி வசூலிச்சு கொடுத்தாரோ அவர்களே எதிர்த்து வெகுண்டு எழுந்தாரு. பிரிட்டிஷோட பணபலமோ படைபலமோ கன்று சற்றும் அஞ்சாமல் தன்னை சுதந்திரமான ஆட்சியாளர்னு அறிவிச்சாரு. மதுரை கோட்டையில பிரிட்டிஷ் கொடியை இறக்கி தன்னோட மஞ்சள் நிற கொடியை பறக்க விட்டாரு. பிரிட்டிஷ் கொடிய பீரங்கி வாயில வச்சு சுட்டு தள்ளி எதிர்ப்ப காமிச்சாரு. பிரிட்டிஷ்க்கு இது கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்திச்சு. மருதநாயகத்துக்கு எதிரா போர் புரிவதுன்னு முடிவெடுத்தாங்க. வீரமும் விவேகமும் கொண்ட மருதநாயகம் பிரிட்டிஷ எதிர்க்க 27,000 வீரர்கள் கொண்ட வல்லமையான படையை அமைச்சாரு. பிரெஞ்சுக்காரர்களும் இவரோட இணைஞ்சாங்க. 1763 கர்னல் மேன்ஷன் தலைமையில மதுரையை தாக்கியது பிரிட்டிஷ் படை. ஒரு வியக்கப்படுற விஷயம் என்னன்னா, பூலி தேவனை மருதநாயகம் தோற்கடிச்ச பிறகு பாளையக்காரர்கள் பிரிட்டிஷ்க்கு ஆதரவா மாறி போனாங்க. தஞ்சை, திருவான்பூர், புதுக்கோட்டை, ராமநாதம் போன்ற சமஸ்தானங்களும் பாளையங்களும் பிரிட்டிஷ் படையோட சேர்ந்து மதுரையை தாக்குனாங்க. 22 நடந்த போர்ல மருதநாயகத்தை சமாளிக்க முடியாம மெல்ல பின்வாங்குச்சு பிரிட்டிஷ் படை. பிறகு பிரிட்டிஷ் படை குறுக்கு வழிய கையாண்டது. மதுரை கோட்டைக்கு உணவு தண்ணீர் விநியோகத்தை தடுத்து நிறுத்தினாங்க பிரிட்டிஷ். இதனால கோட்டைக்குள்ள இருந்த வீரர்களும் மக்களும் சோர்வடைஞ்சாங்க. என்ன நடந்தாலும் போரிடுவதுன்னு தீர்மானமா இருந்தாரு மருதநாயகம். அந்த சமயத்துல பிரெஞ்சுக்காரர்கள் மருதநாயகத்துக்கு இனி உதவ முடியாதுன்னு பின்வாங்கிட்டாங்க. மருதநாயகத்தை போரிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்ச பிரிட்டிஷ் சூழ்ச்சி பண்ண நினைச்சாங்க. ஒரு முறை உமருதீன் என்ற குதிரை வீரன் மருதநாயகம் தூங்கிட்டு இருக்கப்ப அவரை குத்தி கொள்ள நினைச்சான். ஆனா தக்க சமயத்துல முழிச்சு உயிர் தப்பினாரு. உலக வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா மாவீர மன்னர்கள் பெரும்பாலும் துரோகத்தால் தான் வீழ்ந்தாங்க. மருதநாயகமும் அப்படிப்பட்ட துரோகத்துல தான் வீழ்ந்தாரு. மதுரை கோட்டையில இருக்கும் திவான் ஸ்ரீனிவாச ராவ் மற்றும் தளபதி மார்ச்சனிடம் பேரம் பேசி தங்கள் வலையில ஈர்த்தாங்க பிரிட்டிஷ்காரர்கள். அந்த துரோகிகள் தக்க சமயத்துக்காக காத்திருந்தாங்க. 1764 ஒரு நாள் நிராயுதபாணியா தொழுகையில இருந்தாரு மருதநாயகம். அப்போது ஸ்ரீனிவாச ராவும் மார்ச்சனும் பாய்ந்து அவரை பிடிச்சு கைகளை கட்டி பிரிட்டிஷ் படைக்கிட்ட ஒப்படைச்சாங்க. மருதநாயகம் உயிரோடு இருந்தால் தங்களுக்கு ஆபத்து என எண்ணிய எதிரிகள் உடனே அவரை தூக்கிலிட உத்தரவிட்டாங்க. அதன்படி 1764 அக்டோபர் 15 நாள் மதுரை சமட்டிபுரத்துல தூக்கிலிடப்பட்டாரு மருதநாயகம். ஆனா அவரோட உயிர் பிரியல. ஆச்சரியம் அடைஞ்ச பிரிட்டிஷ் 2 முறையா மறுபடியும் தூக்கிலிட்டாங்க. அப்போதும் உயிரோட தான் இருந்தாரு. கடைசியா 3 முறையா தூக்கிலிட்ட போதுதான் அவரோட உயிர் பிரிஞ்சது. வர்ம கலையும் மூச்சடக்கும் கலையும் தெரிஞ்சதால் அவரை அவ்வளவு சுலபமா கொல்ல முடியலன்னு சொல்லப்படுது. அவரோட இறப்பால் நாடே துயரத்துல முழுகுச்சு. அந்த இரவு பிரிட்டிஷ் தளபதிகளோட கனவுல வந்து மருதநாயகம் மிரட்டியதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் எங்க மீண்டும் உயிரோட எழுந்து வந்துருவாருன்னு பயந்த ஆங்கிலேயர்கள் புதைச்ச உடலை தோண்டி எடுத்து தலை கை காலுன்னு துண்டு துண்டாக வெட்டி திருச்சி, பாளையங்கோட்டை, பெரியகுளம், சமட்டிபுரம்னு வெவ்வேறு இடத்துல அடக்கம் பண்ணாங்க. செத்த பிறகும் எதிரிகளை நடுங்க விட்டாரு. தொடர்ந்து 2 பிரிட்டிஷ தூங்க விடாம செய்தவர் அன்று மீள முடியாத உறக்கத்துக்குள்ள ஆழ்ந்தாரு. தாய் நாட்டுக்காக தன்னோட உயிரே தந்த மாவீர மருதநாயகத்தை வரலாற்று மைல்கல்லாக போற்றுவோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசுனா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வேற வீடியோல உங்க எல்லாரையும் பாக்குறேன். அது வரைக்கும் பை ஆல்.